சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவான படமான டான் படத்தோட ட்ரெய்லர் இன்றைக்கி இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவட்டில் ரிலீஸ் ஆண்டுச்சு இப்போ இந்த ட்ரெய்லரை பற்றி பார்த்தோன்னா இந்த படத்தில் சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்க போகுதுங்கிறது இந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னே தெரியுது சிவகார்த்திகேயனுக்கு அப்புறம் இந்த படத்தை யார் தூக்கி பிடிக்க போகிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா எஸ்ஜே சூர்யா சமுத்திரகனி சூரி இவங்க மூணு பேரோட ரோல் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னே தெரியுது அவங்களோட டயலாக்ஸாக இருக்கட்டும் அவங்கவுங்களுக்கு கொடுத்த ரோலாக இருக்கட்டும் எல்லாமே தான் அடுத்தபடியாக இந்த படத்தோட ஹீரோயின் பிரியங்கா மோகன் அவங்க எப்போ போல கியூட்டா தான் இருக்காங்க ஆனால் இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது இவங்களுக்கு இந்த படத்தில் பெருசாக ரோல் இருக்கிற மாதிரி தெரியலை ஆனால் இம்பார்டன்ஸ் படத்தில் இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான் ஏன்னா இப்போ ரீசண்டாக ரிலீஸ் ஆன பெரிய ஹீரோக்களோட படத்தில் ஹீரோயின்ஸ்க்கு பெருசாக ரோல் கிடையாது இந்த படத்தில் இவங்களுக்கு முக்கியமான ரோல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா டாக்டர் படத்தில் கூட இவங்க ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இந்த டான்லையும் இருக்குமானு நாம பொறுத்திருந்ததாக பார்க்கணும் அதற்கப்புறம் இந்த படத்துல நடித்த குக்வித் கோம் கோமாளி புகழ் சிவாங்கி ஆர்ஜே விஜய் பாலசரவணன் இவங்க மூணு பேருக்கு அவங்களுக்கு கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த ட்ரெயிலரை பார்த்தோன்னே தெரியுது அப்புறம் இந்த படத்தோட பிஜிஎம் ஒர்க் வழக்கம் போல் அனிருத் தன்னோட வேலையை பக்காவாக பண்ணியிருக்காரு டாக்டரில் எந்த அளவுக்கு பயங்கரமாக பிஜிஎம் போட்டிருந்தாரோ அதே மாதிரி தான் இந்த டான் படத்துலேயும் சாங்ஸாக இருக்கட்டும் பிஜிஎம்மாக இருக்கட்டும் பக்காவாக போட்டிருக்காரு அப்புறம் இந்த படத்தோட டிஓபி பற்றி பார்த்தீங்கன்னா கே எம் பாஸ்கர் அப்படிங்கிற தான் பண்ணியிருக்காரு இது ரொம்ப கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு பிக் ஸ்கிரீன்ல பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் நைட் டைம் ரெயின் விஷுவல்ஸ்லாம் உண்மையிலே பங்கமாக பண்ணிருக்காரு அதற்கப்புறம் ஃபைனலாக இந்த படத்தோட ட்ரெய்லர் கட்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா டாக்டர் அளவுக்கு இது துளி கூட இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஃபைனலாக இந்த படத்தோட ட்ரெய்லரை வச்சு பார்க்கும்போது இந்த படம் சிவகார்த்திகேயனுக்கு டாக்டர் படம் மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான படம் அதே நேரம் விண்டேஜ் சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு கலகலப்பான சிவகார்த்திகேயனை பார்க்கலாம் அப்படிங்கிறது இந்த ட்ரெய்லர் வச்சு தெரியுது இந்த படம் இப்போ மே பதிமூணாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற சினிமா அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள ட்ரெண்டிங் காசு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும்